कामस्य आत्मसमदस्फुरितव्यकाले पदानं प्रकटयन् इव पार्थिवृत्तिम् आचित्रकूटम् अभिगम्यशतं भवतां अव्याहत त्वदभिषेकमृदङ्गनादः रामश्लोकम् 217 रामस्य राष्ट्रसवदस्फुरितव्यकाले पदानि प्रकटयन् इव पार्थिवृत्तिम् आचित्रकूटमभिगम्य शतं सवर्थाम् अव्याहतस्त्वदभिषेकमृदङ्गनादः तत्पादुका भक्ताभिषேகம் மேளதாள வாத்தியங்கள் மிருதங்கள் மிருதங்கங்கள் எல்லாம் அழகாக அழகாக நடக்கும். இங்கே நடக்கின்ற இந்த வாத்திய ஒலி இருக்கே மிருதங்க ஒலி, இது சித்திரகூட வரையிலும் கேட்டது. அவ்வளவு அமக்கலமாக பாதுகா பட்டாபிஷேகம் நடந்தது என்கிறார் சுவாமி. அதை சமத்காரமாக வர்ணிக்கிறார். ராமன் இனி கண்டகாரண்யத்தில் பிரவேசம் பண்ணி இலங்கைக்கு சென்று ராவண சம்ஹாரத்தை பண்ணுவதற்கு புறப்பட இருக்கிறார். ஆனால் புறப்படுவதற்கு முன் ஒரு கவலை ராமனுக்கு. என்ன, நாமும் இங்கே வந்துவிட்டோம், தசரதன் எப்படி இருக்காரோ தெரியலையே, அவரோடு பரதன் வந்தானே யாகர், பரதன் முடிசூட்டிக் கொண்டும் நாட்டை ஆளுகிறாரோ இல்லையோ, என்ன நடக்கிறதோ நாட்டில் என்கிற கவலை சுவாமி. நம்ம அதோட கூட நாம் இலங்கை சென்று விட்டால் இங்கே நாட்டுக்கு பாதுகாப்பு யாரும் செய்யாதபடி இல்லாத போனால் சத்துருக்கள் அயோத்தி மக்களுக்கு தீங்கு செய்வார்கள், அயோத்தி நாட்டின் மீது படையெடுப்பார்கள். அப்பொழுது அதையெல்லாம் போக்குவதற்கு யார் இருப்பார்கள்? ஆக பரதன் எப்படி என்ன பண்ணுகிறானோ என்கிற கவலையினாலே நான் கண்டகாரணத்திலே விவேசிப்பதற்கு முன் சிறிது யோஜனையில் ஆழ்ந்தார் ராமன். அந்த சமயத்தில் இந்த மிருதங்க ஒலி அங்கே கேட்டுது. கேட்டதுன்னா அந்த மிருதங்க ஒலி என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து அஞ்சு கிராமத்திலேருந்து அங்கே போய் சித்திரகோட்டில் இருக்கிறான ராமனுக்கு செய்தி சொல்லிட்டு, என்ன செய்தி சொல்லிட்டது அப்படின்னு கேட்டாங்க. ஸ்ரீராமனுடாரே, நீ கவலைப்பட வேண்டாம், ஜாம் ஜாமனு பாதுகாப்பட்டால் மிக மிக அழகாக நடந்து விட்டது, பாதுகா ராணி நாட்டின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார், அதனாலே நீ நாட்டை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ராட்சசனான ராவண சம்ஹாரத்திற்காக இலங்கையை நோக்கி தாராளமாக செல்லலாம். நாம் இலங்கை சென்றால் பின்னாடி இருக்கிற பின்னாடியே சத்துருக்களெல்லாம் வந்து ஏதாவது ஹிம்சை செய்வார்களோ நாட்டுக்கு என்கிற கவலையும் வாண்டாம். ஏன் கேட்டால், இங்கே நாட்டை காப்பதற்கு தான் பாதுகை தான் முடிசூட்டிக் கொண்டு தயாராகிவிட்டதே, ஆகையினால நாட்டை பற்றி சிறிது நீர் கவலைப்பட வேண்டாம், நீர் வேகமாக இலங்கையை நோக்கி செல்லலாம் என்று இந்த மிருதங்க ஒலி போய் ராமனுக்கு செய்தி சொல்லிட்டான் என்று அழகாக வர்ணிக்கிறார். ராமஸ்ய ராட்சசவதரிதாலே, ராமன் எப்படி இருக்கான், ராட்சசவதரிதா, நாம் கூடிய சீக்கிரம் நாம் தேவதைகளுக்கு வாக்களித்தபடி ராவண சம்ஹாரத்தை பண்ணணும், அது எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கம் பண்ணாலும் தேவையில்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த சமயத்துல பாதாவணி பிரகடயன் வெப்பார் நிகுத்தியம், அப்போ இந்த பாதுகா தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு செய்தி அறிக்கை மிருதங்க கோஷம் மூலமாக, என்ன பிரகடயன் வெப்பார் நிகுத்தியம், நீ இலங்கைக்கு சென்று விட்டால் பின்னாடி இருக்கும் யான நம் நாட்டில் யார் பாதுகாப்பார்களோ என்கிற கவலை நமக்கு வேண்டாம், நமக்கு
பின்னாடி இருக்கும்படியான நாட்டை எல்லாம் பாதுகையராணி நன்றாக ஆடுவார். ஆதித்திர கூட்டம் அதிகம்ய தசம்சவாத்தாம் அப்படின்னு இந்த செய்திய சித்திரகூட வரையிலும் மிருதங்க ஒளியானது என்று சொல்லிட்டு அதனால பாதுகா தேவி அவ்வியாசத் அபிஷேக மிருதங்கநாதா உன்னுடைய அபிஷேக காலத்துல தடையின்றி ஒலித்த மிருதங்கத்தினுடைய கோஷம் இருக்க ஒலி இருக்க அது போய் அழகாக செய்தி சொல்லிவிட்டது. அதனால இனிமே நீர் எந்த விதமான கவலையும் படாமல் நாட்டை ஆளலாம் என்று பாதுகா தேவிக்கு அனுமன் சொல்வதாக இந்த ஸ்லோகத்தில் பேசியபடி. ஸ்லோகம் 218. பத்ராணி தேவி ஜெகதாம் பிரதிபாதயித்யன் ராஜேவ ஏன பவதீம் பரதோத்யசிஞ்சது மன்யே கவீஸ்வர விபீஷணயோ யதாவது சந்தன்யதேஸ்ம ததேவ சிராபிஷேக. இந்த பாதுகாவட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு பல நல்ல காரியங்கள்லாம் நடந்ததுங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். தேவி நீ என்ன பண்ற, பாரதன் என்ன பண்ணா, பத்ராணி ஜெகதாம் பிரதிபாதம் உலகத்தினர் அத்தனை பேருக்கும் சேமத்தை உண்டாக்கணும், எல்லோரும் சுகமாக வாழணும், ராமன் காட்டுக்கு போயிட்டதால கஷ்டப்படக்கூடாது அப்படியே என்று நினைத்து பரதன் என்ன பண்ணா ராமனிடத்திலிருந்து பாதுகளை எடுத்துக்கொலை பண்ணி கொண்டு வந்து நந்தி கிராமத்தில் அழகாக அபிஷேகத்தை பட்டாபிஷேகத்தை பண்ணி ராணியாக முடிசூட்டி வைத்தான் பாதுகா தேவியை. ஆக பாதுகா பட்டாபிஷேகம் ஆன முகூர்த்தம் என்னன்னு கேட்டால் நாட்டில் இன்னும் பல பட்டாபிஷேகங்கள் நடந்தது, அது ராமனாலே செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நல்லா நடந்தது, ராமனுக்கு ரொம்ப ஒத்தாசம் பண்ணிட்டு இந்த பாதுகாக்கியது. எப்படி மன்யே கவீஸ்வர விபீஷணயோ யதாவது என்ன, இதற்கு பிறகு இலங்கையில் வாலி கொஞ்சம் துஷ்டனாக தனக்கு பாதகமாக எதிர்கட்சியில் போய் சேர்ந்து விட்டான் அப்படின்னால அவனுடைய சம்ஹாரத்தை பண்ணி பாது சுக்ரீவ மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தார் ஸ்ரீமத் ராமன். அதற்கு பிறகு கடற்கரைக்கு படை இறக்கிக் கொண்டு சென்று லங்கையை தாண்ட வேண்டிய நிலையில விபீஷணனுக்கு லங்காராஜ்ய பட்டாபிஷேகத்தையும் பண்ணி வைத்தார். ஆக இந்த பாதுகா பட்டாபிஷேகம் நடந்ததுனால சுக்ரீவ பட்டாபிஷேகம் விபீஷண பட்டாபிஷேகம் இந்த ரெண்டு பட்டாபிஷேகங்களும் நடந்தது அப்படின்னு தெரிகிறது. அதனால இந்த பட்டாபிஷேகம் சந்தன்யதேஸ்ம ததேவ கிலாபிஷேகாக உன்னுடைய அபிஷேகமானது சந்தன்யதே தொடர்கிறது, சந்ததியாக தொடர் மேலும் மேலும் தொடர்கிறது. இன்றைக்கு பாதுகா பட்டாபிஷேகம் என்று சொன்னால் சில நாட்களிலே கிருஷ்ணந்தியில் அங்கே சுக்ரீவ பட்டாபிஷேகம், சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா கடற்கரையில் படல் கட்டி கொண்டு போன உடனே அங்கே விபீஷண பட்டாபிஷேகம். ஆக இப்படியாக பல பட்டாபிஷேகங்களை நடத்தி கொண்டே செல்கிறது இந்த பாதுகா பட்டாபிஷேகமானது. ஆக பாதுகா தேவி உன்னுடைய பட்டாபிஷேகத்தின் பெருமை எல்லையற்றது என்று பேசினார் இந்த ஸ்லோகத்தில். சம்பித்தியமான தமசா தரையூபநீதை சம்பர்தித்தவ சுபைஹி அபிஷேக சோயை மன்யே பபூவ ஜலதிஹி மணிபாதரத்தே ராமாத்திர பாவக இகாபிரசோஷணீய. ஸ்லோகம் 219. சம்பித்தியமான தமசா தரையூபநீதை சம்வர்த்திதம் தவ சுபை அபிஷேகசோயை மன்யே பபூவ ஜலதி மணிபாதரத்தே ராமாத்திர பாவக சிகாபி அசோஷணீய.
என் பாதுகா தேவியும் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணாலும் இல்லையா, அந்த பட்டாபிஷேகத்தினுடைய பெருமையே பெருமை. என்ன பண்ணித்தது பட்டாபிஷேகம் எப்படி பண்ணா அப்படின்னு கேட்டவனாக்க, சம்பிஞ்சமான தமசா தரை ரூபநீதை, அயோத்திக்கு சமீபத்தில் தமசா நதி சரைவு நதி ரெண்டும் ஓடுகின்றன. அந்த நதியிலேருந்து தங்க குடத்தில் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து நிறையா பட்டாபிஷேகம் அபிஷேகம் பண்ணினார்கள் பாதுகா தேவி. ஆகினால உன்னுடைய இந்த அபிஷேக தோயம் என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா, எல்லாம் கீழே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமசா நதியையும் சரையும் நதியிலையும் போய் விழுந்தது. ஆக அந்த தமசா சரையு நதியில் வந்த தீர்த்தங்களாலே பட்டாபிஷேகம் பண்ணி அதுலேருந்து போன உன்னுடைய பட்டாபிஷேக தீர்த்தம் இருக்கிறதே அது எங்கே போய் சேர்ந்தது? இப்போ மண்ணே பபுவ ஜலதிகி மணிபாதரட்டு சமுத்திரத்தில் போய் விழுந்தது அந்த தீர்த்தம். சமுத்திரத்தில் போய் விழுந்த உடனே சமுத்திரத்துக்கு வந்த ஆபத்து என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் போச்சுட்டு என்னாச்சு, இங்கேயோ பதுவா பட்டாபிஷேகம் ஆகிடுது, அங்கேயோ ராமன் கடற்கரையில் இருக்கார், இலங்கையை தாண்டணும், இத்தனை குழந்தைகளை அழைத்து கொண்டு எப்படி இலங்கையை தாண்டுவது, எல்லாரும் தாவி தாவி போக சொல்கிறதா, இல்லை நீரில் நடக்க முடியுமா, எல்லாம் நீரில் விழுந்து மொழி போயிடாதா, இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை தாண்டி இலங்கைக்கு போக வேண்டுமே என்ன செய்வது என்று யோசனை பண்ணார். அந்த சமயத்தில் விபீஷணன் சமுத்திரராஜனை பற்றி நீங்கள் இது பண்ணாங்கனாக்க ஸ்தோத்திரம் பண்ணி அவனை வரவழைச்சா கண்டிப்பாக அவன் உதவி பண்ணுவான்னு சொன்னான். சமுத்திரராஜனை கூப்பிட்டா சமுத்திரராஜன் வரதாக இல்லை. பார்த்தார் கர்ப்பசேரமா மூணு நாள் படுத்துட்டு பார்த்தார், ஒன்றும் வரல. உடனே கோபம் வந்துருக்கு, சாபமான யசோமித்ரே ஆசி விசோபமானார் என்றார். நல்ல நல்ல பாம்பு விஷத்தோடு கலந்திருக்க முடியாத கூர்மையுடையதான நம்முடைய பானத்தையும் வில்லையிடு வேறு என்ன பண்ண போறேன் தெரியுமானா, இந்த சமுத்திரத்தையே அப்படியே வத்தடிக்க போறேன். சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிரபங்கமா, போனதுக்கு வழி என்னன்னு கேட்டா அவன் என்ன சொல்றது, இந்த ஜலத்தை முழுக்க நான் வத்து அடிச்சு விட்டாக்க எல்லாம் தரையிலேயே நடந்து இலங்கைக்கு சுலபமாக போகலாம், ஆக எல்லா குரங்களும் சௌரியமாக போய் சேரும் விளையாடுகிறது, அதனால இந்த சமுத்திரத்தையே நன்றாக நடந்து போக முடியாத வத்து அடிச்சு விடுறேன் அப்படின்னு கோபத்தோட பேசினான். அதற்கு பிறகு சவுந்தரராஜன் வந்தான். ஒரு தினசாக அவன் நலன் கையால மலையை போட்டாக்க மிதக்கும், இப்படியாக தேது பந்தனம் பண்ணி போகலாம் அப்படின்னு அவன் சொன்னான், யோஜனை சொன்னான். அதன்படி அப்புறம் போனார்கள். ஆனால் இங்கே ஒரு கேள்வி, எல்லா வானரங்களும் சுகமாக போவதற்கு குறுகிய சேதுவில் அணைகட்டி அதில் போவானே, அது மாதிரி போகிறதுக்கு அந்த சமுத்திர ஜலத்தை வத்து அடிச்சு விட்டா தரையில் எல்லாரும் சௌரியமாக போகாமல் போகாமல் இல்லையோ, அதனால் அந்த தரையை வத்து அடிக்கிறதுக்கு என்ன ராமனுக்கு சக்தி இல்லையா முடியலையா அப்படின்னு ஒரு கேள்வி. ராமன் ஏன் அதை வத்தடிக்கல அப்படின்னா, சமுத்திரத்தை அம்பு போட்டு அப்படி கொதிக்க செய்து வச்சு போக முடியாது பண்ணதற்கு ராமனுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் அந்த சமுத்திரம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, தன்னுடைய முன்னோர்களான சகரர்களாலே பெருசு பண்ணப்பட்டது. ஏற்கனவே சின்னதாக இருந்தது சமுத்திரம், சகரர்கள் தோண்டி அது பெரிய சமுத்திரமாக போச்சு. அதனால தான் சமுத்திரத்துக்கு சகரால் தோண்டி அப்படினால சாகரம்னு பேர் வந்தது அதுக்கு. அதுக்கப்புறம் அந்த சமுத்திரத்தில் தன்னுடைய திருவிடி நிலையான பாதுகைகளுக்கு நந்தி கிராமத்தில் பட்டாபிஷேகம் ஆகி அந்த பட்டாபிஷேக தீர்த்தம் இந்த கடலே வந்து சேர்ந்தவுடனே கடலுக்கு இன்னும் பெருமை ஏற்பட்டது, நிறையா நிறைந்து அழகாக காட்சி அளிக்கிறது. அப்போ ஏற்பட்ட முன்னோர்களால் தோண்டப்பட்டு பட்டாபிஷேக தீர்த்தத்தினாலே வளர்க்கப்பட்டு அழகாக இருக்க முடியாத இந்த கடலை அம்புனாலே வற்றடித்து நெருப்பினாலே வற்றடித்து
சுஷ்குமா பண்றதுக்கு ராமனுக்கு திருவள்ளம் இல்லை. அதுக்காக அந்த சமுதிரத்தையே பற்றடிச்சு விடுவேன் என்று நடிச்சார். தெரிஞ்சா பெருமை அபிநயம் பண்ணினாரே ஒழிய உண்மையிலேயே ராமனுக்கு அதை பற்றடிப்பதில் இஷ்டமில்லை. ஆக இத்தனைக்கு காரணம் சமுத்திரனுக்கு கர்வபங்கம் பண்ணுவதற்காக அப்படி பேசினாரே ஒழிய உண்மையிலேயே ராமனுக்கு திருவள்ளம் கிடையாது. அதனால ராமனுடைய வில்லுக்கு குறியாக லட்சியமாக இருந்த சமுத்திரமானது அதனால வச்சு போய் தரையாக போகும்படியாக ஆகாமந்திரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பட்டாபிஷேக தீர்த்த சம்பந்தம் அந்த கடலுக்கு ஏற்பட்டது, அதுதான் ஒரு காரணம். மற்றொரு காரணம் தன்னுடைய முன்னோர்களான சகர ராஜாக்கள் அதை தோன்றினார்கள். ஆக இந்த இரண்டு காரணத்தினால பெருமாள் சாகரத்தை வற்றடிப்பது போல நடித்தாரே ஒழிய உண்மையிலேயே அதை வற்றடிக்கிறதுக்கு அவருக்கு திருவள்ளம் இல்லை. அதனாலதான் ராமாஸ்திர பாவக சிகாபி அசோஷனீய ராமன் அம்பு விட்டு அந்த அம்பு வீண் போகுமா, அதனால சமுத்திரத்தை வற்றடிச்சிடலாம். இருந்தாலும் அந்த சமுத்திரம் ஏன் வற்றடிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டா உன்னுடைய பட்டாபிழை தீர்த்தம்தான் காரணம் என்று இந்த ஸ்லோகத்தில் சமுதிரத்தை வற்றடிக்க செய்யாது சேதுபந்தனம் கட்டி அக்கறைக்கு போவதற்கு காரணம் என்ன என்பதை சுவாமி தேசிகன் அழகாக வர்ணித்தபடி பாதாவணி அபிஷேச்சனமங்களார்த்தம் பெரிசதம் பிரதீதை ஆகரண்யதஸ்ய சகசா சுமுளம் நினாதம் லங்கா கவாட நயனாய் நிமீலிதானி. ஸ்லோகம் 220. பாதாவணி தத் அபிஷேச நமங்களார்த்தம் பரிஷதம் பிரிஷம் அதாஜ்யதயத் பிரதீதை ஆகரண்யதஸ்ய சகசா சுமுளம் நினாதம் லங்கா கவாட நயனானி நிமீலிதானி. பாதாவணி ஏ ராமபாதேவியை ராமசத்ருடியை ரட்சிக்கிற பாதுகா தேவியே அப்படின்னு விழித்து இப்பொழுது ஹனுமானே பேசுகிறார். தொது அபிஷேகன மங்களார்த்தம் ராமனாலே பரதனுக்கு சீதி அனுப்புகிறார்வா பரத்வாஜ ஆசிரமத்திலேருந்து. அப்போ ஹனுமான் நேர பாதுகாதேவியோடையே பேசுகிறார். அப்பொழுது பாதுகாதேவி தொது அபிஷேகன மங்களார்த்தம் அயோத்தியில் பெரிய கல்யாணம் நடந்தது. என்ன கல்யாணம்? பாதுகா பட்டாபிஷேகமாகிற மங்களம் கல்யாணம் நடந்தது. அப்போ கேட்கணுமா, பெரிய இடத்துல சாம்ராஜ்யாதிபதியாக அவனை முடிச்சு விடுகின்ற காலத்தில் எல்லா ஜனங்களும் சேர்ந்து சந்தோஷம் தாங்கல்ல. நல்ல நல்ல நாயனக்காரா, நல்ல பேரி நகர அடிக்கிறவா, நல்ல மேளம், யார் யார் பிரசித்தாளாக இருக்காலும் அத்தனை வித்வான்களையும் வர வச்சுட்டாங்க. நாதஸ்வர வித்வான்களெல்லாம் எல்லாரையும் வரவழிச்சு பிரமாதமாக கச்சேரி நடக்கிறது. அப்போ பேரீசதம் பிரிஷம் அதாஜ்யத என்ன நூற்றுக்கணக்கான பேரிகள், ஒன்று ரெண்டு இல்லை எல்லாம் அவை பட்டாபிஷேகம் தீர்த்தது சேர்க்கிற காலத்தில் முகூர்த்தத்தில் தாலி கட்டச்ச கெட்டிமேளம் ஆச்சாரிகள். அதுபோல இங்கே கெட்டிமேளம் தெரிஞ்சா பிரமாதமாக அடிக்கிறா வாசிக்கிறா இங்கே அயோத்தியில் சந்தோஷம் தாங்க மாட்டாமல். இந்த சப்தம் எப்படி இருந்ததுன்னு கேட்டார். ஆகரண்யதஸ்ய சகசா துமுலம் நினாதம், இந்த சப்தம் சுமுலம் ரொம்ப அதிகமாக இருந்தது, சாதாரண ஒலி இல்லை. இந்த ஒலி இதுவரலும் போய் கேட்டுது, இலங்கை வரலும் போய் கேட்டுது. கேட்ட உடனே லங்கையில் கோட்டை வாசல் இருக்கோ இல்லையோ, அது லங்கையை லங்கினின்னு ஒரு ஸ்திரீயாக உருவப்படுத்தியிருக்கார். முன்னே ஹனுமான் போச்ச லங்கினிங்கிற ஸ்திரீ தான் தடுத்தார், அதை அற அரைஞ்சிட்டு உள்ளே போனார்னு இருக்கு முன்னே கதை. அது மாதிரி இந்த லங்கையாகிற ஸ்திரீ இருக்காள், அவளுடைய கோட்டை வாசல் கதைகள் கதவுகள் இருக்குமல்லவா, அந்த கதவுகளாக கண்கள், அந்த கண்கள் உடனே டபார்னு மூடி நிட்டுவான். இந்த உலகத்திலே வழக்கம் திடீர்னு ஏதாவது பயம் வந்தால் பொண்ணை கண்ணை இருக மூடிண்டுவோம், அதுவும் குழந்தைகளை பார்த்தா தெரியும். ஏதாவது அடிக்க வந்தால் டவுக்கு கண்ணை மூடிண்டுவோம். அந்த மாதிரி பயம் வந்த உடனே எல்லாம் கோட்டை வாசல் எல்லாம் எடுத்து மூடி நிறுத்துகள் அப்படிங்கிறார்.
இந்த இடத்துல என்ன விசேஷம்? பாதுகா தேவி, நாங்கள் எல்லாம் சேது வழியாக கட்டிட்டு மெதுவாக லங்கைக்கு போனோம். போனால் அப்போதான் கதவுகள் எல்லாரும் மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு கதை. ஆனால் உண்மை அது இல்லை. எப்போ கதை மூடிண்டா தெரியுமாவா? உனக்கு இந்த பட்டாபிஷேகம் ஆகிச்ச தீர்த்தம் சேர்த்து கெட்டிமாலம் கொட்டினார்கள் அல்லவா, இந்த ஒலி கேட்டது லங்கைக்கு. அப்பவே எல்லாம் இருக்க கதவை மூடி நிறுத்துவோம், நாங்கள் போனால் காட்டுவாசல்லாம் மூடி கிடந்தது அப்படின்னு ஹனுமா பாதாவின் இவருடைய பட்டாபிஷேகனுடைய பெருமையை அழகாக ஹனுமான் பாதுகா தேவியிட விஞ்ஞாபித்தார் என்பது இங்கே சுவாமியினுடைய சீசூக்தி. அடுத்து தபோத்கமஸ்துதபிஷேக ஜலப்பிரவாகை உச்சாரிதஸ்துரிதம் உத்தர கோசலேபியா லபே சிராய ரகுபுங்கவ பாதரட்சே லங்காவரோக சுதிருஷாம் ஹிருதயேஷு வாசம். ஸ்லோகம் 221. தபோத்கமஹ ஸ்வத அபிஷேக ஜல பிரவாகை உச்சாரிதஹ துரிதமுத்தர கோசலேபியஹ லபே சிராய ரகுபுங்கவ பாதரட்சே லங்காவரோத சுதுருஷாம் ஹிருதயேஷு வாசம். ராமனும் காட்டுக்கு போய் பரதனும் முடிச்சு விடாத பொது அயோத்தி நாட்டு மக்களுக்கு இருந்த வருத்தத்திற்கு எல்லையே இல்லை. அப்படியே அவர்கள்லாம் அப்படியே துக்கம் தாங்க மாட்டாமல் தவிக்கிறார்கள். அப்படி இருந்த சமயத்தில் பாதுகாப்பட்டாபிஷேகம் நடந்தது இல்லையா? அந்த பாதுகாப்பட்டாபிஷேகத்தினுடைய ஜல பிரவாகம் இருக்க அது என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டவனாக்க இவளுடைய தாபத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சது. இவர்களுடைய ஹிருதயத்தில் தாபத்தினுடைய எழுச்சி இருந்தது, அதாவது துக்க எழுச்சி, அதாவது அதிக துக்கங்கள், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா பாவம் அயோத்தி மக்களெல்லாம். பாதுகாப்பட்டாபிஷேகம் ஆச்சோ இல்லையோ அதெல்லாம் எடுத்து தூக்கி எறியப்பட்டதுங்கிறார் இங்கே சுவாமி அழகாக உற்சாகிதாங்கிறார். அதாவது என்ன, ஹிருதயத்தில் குடிகொண்டிருந்தமான துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாமே திடீர்னு மறைஞ்சு போச்சு. எல்லாரும் சந்தோஷம் கூத்தாடுகிறார்கள் பாதுகாப்பட்டாபிஷேகம் ஆன உடனே. அவ்வளவு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இவர்களாக இருக்கிறார்கள். சரி, இவளுடைய துக்கங்கள்லாம் தூக்கி எறியப்பட்டதுன்னாக்க எங்கே எறியப்பட்டது தெரியுமோ? லங்கையில் போய் விழுந்தது. எப்படி அப்படின்னு கேட்டால், லேபே சிராய ரகுபுங்கவபாதரக்ஷே லங்காவரோத சுதிருஷாம் ஹிருதயேஷு வாசம். லங்காவரோத சுதிருஷாம், லங்கையில் இருக்க முடியாத அந்தப்புறம் இருக்க அதில் இருக்க முடியாத அழகான கண்களை படைத்த ஸ்திரீகளெல்லாம் நிறையா இருக்கா, ராவணனுடைய ஸ்திரீகள். அவர்களுடைய ஹிரதயத்தில் இவள் ஹிரதயத்தில் இருந்த துக்கம் தூக்கி எறியப்பட்டதுன்னு சொன்னமோ இல்லையோ, இதெல்லாம் போய் அங்கே குடிகொண்டது. அவளுக்கெல்லாம் துக்கம் ஜாஸ்தியாக போச்சு. எப்படி அப்படின்னு கேட்டால், அது ஹனுமான் விஞ்ஞாபனம் பண்ணுறார். நாங்கள்லாம் போனோம் இங்கேருந்து சேர்த்து வழியாக தாண்டி போய் யுத்தம் பண்ண ஆரம்பித்தோம். யுத்தம் பண்ண ஆரம்பித்தோமோ இல்லையோ, லங்காஸ்திரிகளுக்கெல்லாம் கிரி பிடிச்சுக்கிட்டுது. அப்படியே என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்ட்டு. ஆக அங்குள்ள பெண்கள்லாம் என்ன பண்ணால், நாங்கள் போய் வானரங்கள்லாம் போய் சண்டையை துவைக்கின உடனே நிச்சயம் நம்முடைய புருஷாரெல்லாம் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க மாட்டார்கள் அப்படின்னு பர்த்தாவினுடைய மரணத்தை நிச்சயம் பண்ணிக்கிட்டு அப்போவே தவிச்சு போய் அழ ஆரம்பிச்சுட்டா அத்தனை பேரும் அப்படின்னு ஹனுமான் பாதுகா தேவியினுடைய இடத்துல விஜயாபனம் பண்ணுவதாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஆவர்ஜிதம் விதிவித மணிபாதரட்சே பத்மாசன பிரிய சுதேன புரோஹிதேனா ஆசின் நிதானம் அபிஷேக ஜலம் தொதீயம் நத்தஞ்சர பிரணயினி நயனோதகாம். ஆவர்ஜிதம், ஸ்லோகம் 222. ஆவர்ஜிதம் விதிவிதா மணிபாதரட்சே பத்மாசன பிரிய சுதேன புரோஹிதேனாம் ஆசின் நிதானம் அபிஷேக ஜலம் தொதீயம் நத்தஞ்சர பிரணயினி நயனோதகாம்.
பட்டாபிஷேகம் நடக்கிறது. பாதுகா பட்டாபிஷேகம் யார் பண்றான்? தீர்த்தத்தை யார் முதல்ல சேர்த்தான் அப்படின்னா வசிஷ்டர் சேர்த்தார். அந்த வசிஷ்டர் சேர்த்தார. அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? விதி விதா. பட்டாபிஷேகம்னா எந்த மந்திரத்தை சொல்லி எப்படி பண்ணால் நாட்டு மக்களுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு மந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் அறிந்தவர் அவர். ஆக சாஸ்திரங்களை அறிந்து ஒழுங்கான முறையில் பட்டாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறார் அவர். அதனால விதி விதா சாஸ்திரம் அறிந்த வசிட்டரால இப்போ அந்த பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டது. அவர் மந்திரத்தை சொல்றது மாத்திரம் இல்லை, அவர் பண்ணாலேயே எல்லா கஷ்டங்களும் விடிஞ்சு போடும். ஏன் அப்படின்னு கேட்டா, பத்மாசன பிரிய சுதேன புரோஹிதேன. அவர் தான் புரோஹிதர் ரகுவம்சத்திற்கு. அவர் எப்பேற்பட்டவர்? பத்மாசன பிரிய சுதேன பிரஜாபதியினுடைய புள்ள, எப்பேற்ற புள்ள, பிரிய சுதேன அப்படின்னார். ரொம்ப அன்பான புள்ள. பிள்ளைகிட்ட எவ்வளவு பிரீதி இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுக்கு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா பிள்ளைக்கு சொல்லி வச்சுடுவா சாஸ்திரங்கள் எதுவாக இருந்தாலும் கூட. அதுபோல இந்த பெருமாள் என்ன பண்ணிருக்கார்? இந்த பத்மாசனத்தில் இருக்கும்படியான பிரம்மாவுக்கு வேதங்களெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த வேதத்தெல்லாம் இப்போ பேரனுக்கு வசித்தருக்கு பிரம்மா தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் பண்ணி வச்சார். அதனால் அவர் வந்து புரோஹிதம், ராஜாவுக்கு நன்மையெல்லாம் எடுத்து சொல்லி அதற்கு வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் செய்கிறவர் புரோஹிதர் வசித்தர். அப்போ இப்போ வசிஷ்டராலே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டது, ரொம்ப விசேஷம் தெரிஞ்சா. அப்போது இந்த அபிஷேக ஜலம் இங்கே உனக்கு இங்கே எப்போ சேர்த்தாலோ இதே மாதிரி ஜலம் இன்னொரு இடத்துலேருந்து ஒழிஞ்சுது. எங்கே அப்படின்னு கேட்டார். நக்தஞ்சர பிரணயினி நயனோதகானாம். நக்தஞ்சரம் ராட்சதர்கள், அவர்களுடைய பிரணயினி அன்பான மனைவிமார்கள். லங்கையில் இருக்க முடியாத ராட்சசர்களுடைய மனைவிமார்களுடைய நயனம் இருக்கிற கண்கள், அந்த கண்களில் நீர் தழும்ப ஆரம்பிச்சு. ஆக இங்கே வசிஷ்டர் பட்டாபிஷேகத்தை உன் மீது சேர்த்ததும் அவர்களுடைய கண்களிலேருந்து நீர் வழிந்து விட ஆரம்பித்தது, எல்லாம் அழ ஆரம்பிச்சு விட்டான். அதாவது யுத்தம் நடந்தது, ராட்சதரெல்லாம் மாண்டார்கள், பத்னிகள்லாம் அழுதார்கள். இந்த கலையை சுவாமி தேசியன் அனுன் வாயிலாக அழகாக சாதிக்கிறார். அதாவது பாதுகையின் மீது பட்டாபிஷேக ஜலம் விழுந்ததோ இல்லையோ உடனே ராவணஸ்திரிகளுடைய கண்களின்றும் கண்கள்லாம் கண்ணீர் விழ ஆரம்பித்தது. ஆக ராவண பத்தினர்கள்லாம் அழுதார்கள் தாபம் தாங்காமல் என்று. இங்கே இவருடைய தாபத்தை குறைத்து, அயோத்தி மக்களுடைய தாபத்தை குறைத்து, இந்த தாபங்கள்லாம் ஒன்று சேர்ந்து லங்கையில் உள்ள ஸ்திரீகளிடத்தில் உண்டாகி அவர்களெல்லாம் அழ ஆரம்பித்தார்கள் அப்படின்னா, நாங்கள் யுத்தம் செய்து பூர்த்தி பண்ணிட்டு கிளம்பச்ச எல்லாம் அழுது செத்து கிடந்துருந்தது அங்கே என்கிற சரித்திரத்தை சொல்லி பாதுகைக்கு சந்தோஷப்படுகிறார் அனுமா என்பதே சுவாமி ஜெயசின் இங்கே விளக்கி ஆயிற்று. நபன சம்பதி சம்சிதாயாம் தக்தே புரே தசமுகஸ்ய வலிமுகேனாம் ஆசீத்தத பிரபுதி விஸ்வஜன பிரதீதம் அத்யோக்னி இதி அவிததம் வசனம் முனீனாம். ஸ்லோகம் 223. தேவி த்வயா ஸ்நபனசம்பதி சம்சிதாயாம் தக்தே புரே தசமுகஸ்ய வலிமுகேனா ஆசீத்ததஹ பிரபுதி விஸ்வஜன பிரதீதம் அத்யோக்னி இதி அவிததம் வசனம் முனீனாம். தேவி த்வயா ஸ்நபனசம்பதி சம்சிதாயாம். ஏ பாதுகா தேவியே, ஹனுமான் பேசுகிறார், ஏ பாதுகா தேவியே, உனக்கு ஸ்நபன திரும்பஞ்சல நடந்தது. ஸ்நபன சம்பத்துங்கிறார் தெரிஞ்சுதா, அதுவே பெரிய சம்பத்து. உனக்கு அழகான திருமஞ்சனம் பல வகையான வஸ்துக்களை கொண்டு என்ன திருமஞ்சனம் அழகாக நடந்தது. உனக்கு இங்கே எப்போ திருமஞ்சனம் நடந்ததோ அதே சமயத்தில் லங்கையில் என்ன ஆச்சு தெரியுமா? தக்தே புரே தசமுகஸ்ய வலிமுகேனா. லங்கையில் ஒரு குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த தசமுகனுடைய ராவணனுடைய
லங்காபுரத்தை கொளுத்தி பிடிச்சு அது பச்சு எரிய ஆரம்பிச்சுட்டு உனக்கு தீர்த்தத்தினால எங்க திரும்ப ஜனம் உடனே அங்க குரங்குன்னு நான் கொளுத்தினேன்னு சொல்லிக்காம அத பணிவாக பேசுகிறார். குரங்குனால திசமுகனுடைய ராவணனுடைய லங்கா நகரமானது கொளுத்தப்பட்டது அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா உலகத்துல ஆசித்தத பிரவிருதி விஸ்வஜன பிரதீதம் மக்கள் எல்லத்திலே ஒரு பழமொழி பிரசித்தமாக இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னு கேட்டார் அக்ரோக்னி இதி அவிததம் வசனம் முனீனாம். மகர்ஷிகள் வியாசாதி மகர்ஷிகள் எல்லாம் தன்னுடைய புராணங்கள்ல அக்ரோக்னி அப்படின்னு சொன்னான். அதாவது ஜலத்திலிருந்து நீர் உண்டாயிற்று அப்படின்னு அவ சொன்னான். அவ சொன்ன வார்த்தை இங்க பொய்யாகாமல் மெய்யாயிற்று. இது எப்படி தெரியறது? உனக்கு திருமணம் ஆச்சு, லங்கை கொளுத்தப்பட்டது, அதனால ஜலத்தில் இருந்து அங்க நெருப்பு உண்டாயிற்று என்று தெரிகிறது. அதனால இது அத்யோகினிங்கிற வார்த்தையானது உண்மையானது அப்படிங்கிறது உன்னுடைய பெருமினால உன்னுடைய திருமணத்தினால எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிறது, உலகத்தில் எல்லாரும் அதை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல புராணத்துல அதாவது பாரதத்துல சம்பவ பர்வாவில் துரோணனை பார்த்து துரியோதனன் பேசுகிறான். அங்க ஒரு ஸ்லோகம் அத்யா அக்னி பிரம்மணஹா க்ஷத்ரம் அஸ்மனோ லோகம் உச்சிதம் தேஷாம் சர்வகதம் தேஜ சுவாசியோ நிஷுஷாம்யதி. அதாவது தீர்த்தத்திலிருந்து அக்னி உண்டாகிறது, தீ உண்டாகிறது, பிரம்மத்தில் பிரம்மாவுக்கிலிருந்து சத்திரியம் தருணமானது உண்டாச்சு, கல்லுல இருந்து இரும்புகள் உண்டாச்சு என்று பேசுகிறான். இதெல்லாம் கடைசியில் லயகாலத்தில் அதில் அதில் போய் சேர்றதுன்னு பேசுகிறான். இந்த இடத்துல முக்கியமாக அத்யஹா அக்னி ஜலத்திலிருந்து நெருப்பு உண்டாயிற்று என்று பேசப்பட்டது. அதே மாதிரி அங்கேயே மேலே சலிலாது உச்சிதோ வன்னிஹி ஏனதக்தம் சராசரம் என்று பேசப்படுகிறது. சலிலாது தீர்த்தத்திலிருந்து வன்னிஹி உச்சிதா நெருப்பு உண்டாயிற்று, அந்த நெருப்புனால உலகமெல்லாம் கொளுத்தப்பட்டது அப்படிங்கிற வாக்கியம் மேலே இருக்கு. இந்த வாக்கியமானது நமக்கு கொஞ்சம் விரோதமா தெரியறது எப்படின்னு கேட்டோம்னாக்க சுதியில தைத்திரிய சுதியில உபனிஷத்துல அக்னேராமஹா என்று சொல்லுகிறோம். அக்னியிலிருந்து தென்னீர் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு நேர் விரோதமாக இங்கே அக்யோ அக்னி ஜலத்திலிருந்து நெருப்பு உண்டாயிற்று என்று சொல்லுகிறோம். இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கே, வேதத்தில் சொன்னதுக்கு முரண்பாடா இருக்கே அப்படின்னு ஜனங்கள் கலைக்கிற காலத்துல இந்த மகர்ஷி என்ன வார்த்தை இருக்கே அக்யோ அக்னின்னு தீர்த்தத்திலிருந்து நெருப்பு உண்டாருன்ற வாக்கியமானது இப்போ உன்னுடைய பட்டாள கேதத்துல அது உண்மையான தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். எப்படின்னா உனக்கு பட்டாளர்கள் ஆக்கு உன் மீது தீர்த்தத்தை சேர்த்தார்கள், அப்பொழுது குரங்கு லங்கை மீது நெருப்பை போட்டுது அப்படிங்கிற கதையை சொல்றதுனால அங்க நெருப்பு உண்டாச்சு. ஆக இந்த ஜலத்திலிருந்து அங்க நெருப்பு உண்டாச்சு. உன்னுடைய பட்டாளர்கள் இல்லாமல் அது நடக்காது. உன்னுடைய பட்டாளர்களத்தினால அங்க லங்கையே கொளுத்தப்பட்டது என்று ஹனுமான் பேசுகிறார். இந்த வார்த்தையானது உபபன்னம்னு இப்பதான் தெரிஞ்சது உன்னுடைய சரித்திரத்தை பார்க்கிற காலத்துல அப்படின்னு சொன்னான். அப்படி இருக்கிற காலத்துல சுவாமி ஜெய்சியன் சத்துவத்தாரத்துல இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இது சுதி விரோதமா தெரியறதே இப்படி சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க அதுக்கு வெற்றி சிருஷ்டியில அத மாதிரி இருக்கலாம் என்று சமாதானம் சாத்துறாரு. அதாவது என்னன்னா சமஷ்டி சிருஷ்டின்னாக்க முதல்ல பஞ்ச பூதங்களை சிருஷ்டிக்கிறார், அண்டத்தை சிருஷ்டிக்கிறார், அது சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. அதுக்கப்புறம் பிரம்மாவை சிருஷ்டிச்சு சிருஷ்டிக்க உலகத்தெல்லாம் சிருஷ்டிக்க சொல்றார். அப்போ பிரம்மாவனால உலகத்தை சிருஷ்டிக்க முடியல. உடனே வெறும் பகவான் என்ன பண்றாரு கேட்டோம்னா பிருத்திகப்பு தேஜோ வாயு ஆகவும் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டத ஒன்னோட ஒண்ணு கலந்து பிரிஞ்சு அதனால இந்த பிராகிருதமான உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டிக்க முடியாத பண்ணுகிறான் தெரிஞ்சுதான். ஆகினால இதுக்கு பஞ்சீகரணம்னு பேரு. அந்த பஞ்சீகரண முறையினால உலகத்துல சிருஷ்டிக்கிறான்னு சொல்றதுனால முதல்ல சொன்னது சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. அப்புறம் வெற்றி சிருஷ்டியில
எல்லா வஸ்துலையும் எல்லாம் கடந்திருக்கிறபடியனால அப்போ அத்தியா அக்னிஹின்னு சொன்னதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சாதிச்சார்கள். ஆக இந்த விஷயமானது சரிதான், வியாசர் சொன்னது சரிதான் அப்படிங்கிறது எதனால தெரியுதுன்னு கேட்டா, உன்னுடைய பட்டாபிஷேகத்தினால அங்கே லங்கையில குரங்கு தீயை வச்சதுனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னா, அங்கு ஜலத்திலிருந்து தண்ணீர் உண்டாயிற்று என்கிற வாக்கியமானது எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக ஆயிற்று என்று பேசினார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். ஆயோத்யகை தொதபிஷேக சமித்தஹர்ஷை ஆத்மாபிதாஹ சுதிசுகம் நனுதே ததானீம் ராமஸ்ய ராட்சசசிரோ லவனேப்யசாம்யன் யஷாம் துனிஹி விஜயசங்கரவோபபூவா. ஸ்லோகம் 224. ஆயோத்யகைஹி தொதபிஷேக சமித்தஹர்ஷை ஆத்மாபிதாஹ சுதிசுகம் நனுதே ததானீம் ராமஸ்ய ராட்சசசிரோ லவனேப்யசாம்யன் யஷாம் துனிஹி விஜயசங்க ரவோபபூவா. ஹனுமான் தான் மேலையும் பேசுறா. அயோத்தியகை அயோத்தியில் இருக்கும் அங்கே வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் பாதுகாப்பட்டா விஷயத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அப்ப என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவனா, பாதுகாப்பட்ட விஷயம் ஆனவுன்னு சந்தோஷம் தாங்கல அவளுக்கு சமித்த ஹரிஷைங்கிறார், வருஷமானது நல்லா வளர்ந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அயோத்தி மக்களுக்கு எல்லாரும். சந்தோஷத்தினால வரலாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவனாக்கே சங்கு எடுத்து ஊத சொன்னான், ஆத்மாபிதாக சுச்சி சுகம் நனுதே ததானி. அப்போ சங்குகளை எடுத்து ஊதி வெற்றி சங்குகள், அதாவது நன்னா பட்டாபிஷேகம் ஆச்சு நமக்கு எல்லோருக்கும் சேமம் உண்டாயிடுது அந்த சந்தோஷத்தை தெரிவிக்கிறதுக்காக நன்ன அழகான சங்குகளை எடுத்து காதுக்கு சுகமாக எல்லாரும் கேட்க முடியாத சங்கை ஊதும்படி பண்ணினார்கள் அயோத்தி மக்கள். அந்த சங்கு ஒலி இருக்கேன் அது எவ்வளவு தூரம் கேட்டது தெரியுமா, லங்க வரலும் கேட்டது. கேட்டது மாத்திரம் இல்லாமல் பட்டாபிஷேகம் மதுவா பட்டாபிஷேகம் இப்ப நடக்கிறது, இஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு ராவண வதம் நடக்க போறது. இப்போ இந்த சங்கோலி என்ன ஆச்சுன்னா, ரொம்ப நாள் நீடிச்சு அங்கே ராவண வதம் ஆற வரையிலும் இந்த செங்கோலி கேட்டது அப்படிங்கிறார். ராமஸ்ய ராட்சச சிரோ லவனேப்யசாம்யன்னு, ராமன் ராட்சசனான ராவனுடைய சிரசெல்லாம் அப்படி கத்தரித்து இருந்தார் அல்லவா, ஆக ராமன் மாண்டான் அது வரையிலும் அசாம்யன் இந்த செங்கோலியானது அங்கே கேட்டுக்கொண்டிருந்தது. அப்போ இந்த செங்கோலியே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க, எப்படியானால் ஹனுமான் ராமன் வெற்றி பெற்ற உடனே ஸ்ரீராம ஜெயம் பண்ணினாரோ அதுபோல இந்த செங்கோலியானது அங்கே வெற்றி சங்கநாதமாக ஆயிடுச்சு. அதாவது சங்கத்தை எடுத்து சந்தோஷமா எல்லாரும் வெற்றி சங்கு ஊதுகிறார்கள், ராமன் ஜெயித்தான் ராமனுக்கு ஜெய என்று அது ஊதுவது மாதிரியும் ஆச்சு. இந்த பட்டாபிஷேகத்தில் இங்கே ஊதின சங்கினுடைய ஒலியானது ஏதாம் துவனியின் விஜய சங்கர ஓபபூவா, இந்த செங்கோலுடைய ஒலியானது ராமவதமாகி ராமன் வெற்றி கொண்டானோ இல்லையோ விஜயராமனாக விளங்குகிறானே அப்பொழுது அவனை பாராட்டு முகமாக அங்கு வெற்றிக்காக சங்கை ஊதினார்கள் என்று சொல்லும் போல இருக்கிறது. ஆக வெற்றி பெற்றவுடன் சங்கை ஊதுவார்கள் வெற்றியை தெரிவிப்பதற்காக. இங்கே பட்டாபிஷேகம் ஆச்சு பாதுகைக்கு, பாதிய பட்டாபிஷேகத்தின் போது ஊதின செங்கோலியானது இப்பொழுது ராமனுடைய ராவண ஜெயத்துக்கு அப்புறமும் கூட கேட்டது, ஆக இத்தனை நாள் நீடிச்சது இந்த இது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆக முன் ஸ்லோகத்தில் அபிஷேக ஜலத்தை பற்றி வர்ணிச்சாச்சு, இந்த ஸ்லோகத்தில் மங்கள வாத்திய ஒலி எத்தகைய நாள் இவ்வளவு நாள் நீண்டு அழகாக இருந்தது என்று வர்ணித்தாகிறது இந்த ஸ்லோகத்தில். பிரசயித்தும் அபிஷேகம் பாதுகே தாவகீனம் துரித சமண தட்சே துந்துபௌதாட்யமானே சபதி பரிகிரகீதம்
சத்வசம் தேவி நூனம் ஜசவதனவதூனாம் தட்சிணைஹி நேத்ரகோஷைஹி. ஸ்லோகம் 225. பிரசயித்தும் அபிஷேகம் பாதுகே தாவகீனம் துரித சமனதட்சே துந்துபூ தாட்யமானே சபதி பரிகிரகீதம் சாத்வசம் தேவி நூனம் தசவதனவசூனாம் தட்சிணைஹி நேத்ரகோஷைஹி. ஸ்லோகத்தில் சங்கனுடைய ஒலியை பற்றி பேசினார். இந்த ஸ்லோகத்தில் வேரி ஒலியை பேசுகிறார்கள். பாதுகா பட்டாபிஷேகம் ரொம்ப அழகாக நடந்தது. தேவி, உன்னுடைய பட்டாபிஷேகம் மிக நன்றாக நடந்தது. வசிஷ்டர் ரொம்ப நன்றாக நடத்தினார். இதை நடத்தினோடனே அங்கே நாட்டில் இருக்க மக்கள்லாம் பார்த்தா இந்த பாதுகா பட்டாபிஷேகம் ஆகிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஆகினால் அது என்ன பண்ணாவாரலாம், வேரி வாத்தியத்தை எடுத்துகிட்டு அடிக்க ஆரம்பித்தார். நகாரா அடிக்கிறதுன்னு சொல்கிற வழக்கம், அது மாதிரி ராஜாங்கங்களை அது மாதிரி அடிக்கிற வழக்கம். ஆக மக்கள் எல்லோரும் பேரி வாத்தியத்தை எடுத்து முழைக்கினார்கள். சப்தம் நிறையா கேட்டு ஆக பட்டாபிஷேகம் ஆச்சுன்னு தண்டோரா பார்த்தாலும் வச்சுப்போமே தெரிஞ்சுதான். மேலே அழகாக பட்டாபிஷேகம் நடக்கிறது, அந்த பட்டாபிஷேகம் நன்றாக முடிந்தது என்று தண்டோரா போட்டார்கள் அப்படின்னு வச்சுப்போம். அப்படி இந்த தண்டோரா போட்டால இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, லங்கையில் இருக்க முடியாத அனைவருக்கும் காதில் கேட்டது. கேட்ட உடனே அங்கே இருக்க முடியாத ராவண பத்திரிகளும் இதை கவனித்தார்கள். சபதி பரிகிரகீதம் சாத்வசம் தேவி நூனம் தசன தசவதனவதூனாம் தட்சிணைஹி நேத்ரகோஷைஹீம். அந்த ராவணனுடைய பத்திரிமார்கள் எல்லாம் அப்படியே நடுங்கி போயிட்டான். அதாவது பாதுகா பட்டாபிஷேகம் ஆகியிருக்கு, அதனால் இப்பொழுது தண்டோரா போடு நகரம் துஞ்சுவி வாக்கியம் வழங்குகிறது. ஆகையினால கூடிய சீக்கிரம் ராவண வதம் நம்முடைய எஜமானுடைய வதமும் ஆகிடும். அவன் என்ன ஆகுமோ தெரியலையே, நமக்கு கண்டிப்பாக ஆகிடும் போல் இருக்கே அப்படின்னு பயம் உண்டாச்சு அவளுக்கெல்லாம். ஆக இலங்கைக்கு அழிவு வந்துடும் பயம் உண்டாச்சு. அந்த பயம் வந்த உடனே அவளுடைய கண் துடிக்க ஆரம்பிச்சது, வலது கண் துடிச்சது. வலது கண் பெண்களுக்கு துடிக்கக்கூடாது, தெரிஞ்சுதா? அதாவது புருஷனுக்கு இடது தொடை, இடது கை, இடது கண் துடித்தால் அனிஷ்டம் வரும்னு அர்த்தம். பெண்களுக்கு வலது தொடை, வலது கை, வலது கண் துடித்தால் அனிஷ்டம் வரும். அதனால் அவளுக்கு வலக்கண்ணு துடிச்சுதான் ராவண பத்தினிகளுக்கெல்லாம். ஆகினால பதுவாபட்டாபிஷேகம் முடிஞ்சதுனால லங்கைக்கு உடனே லங்கையில் சண்டை வரும், அண்ட சத்திரம் நமக்கு அனிஷ்டம் வரும் என்று அவர்களெல்லாம் நடுங்கி பயந்தார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக துந்துவியினுடைய ஒளியை சாக்கிட்டு ராவண வதம் நிச்சயம் என்பதை எடுத்துக்காட்டியாயிற்று சுவாமி தேசிகன்.